இது திங்கட்கிழமை லன்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கருவேடு குழம்பு. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கருவேடு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப நாளாகிடுச்சு, சரி 2 மாதம் கிட்ட ஆகிட்டதுனால சரி இன்றைக்கி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. எனக்கு கருவேடு குழம்பு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் போயிட்டு கருவேடெலாம் வாங்க மாட்டேன். அம்மா அக்கா இவங்க யாராவது கொடுத்தா தான் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கருவேட்டு குழம்பு செய்வேன். சாதம் கருவேட்டு குழம்பு தான் லஞ்சுக்கு வந்து பண்ணியிருந்தேன். நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான். தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புளி சாதம் பண்ணி கொடுத்தேன் லஞ்சுக்கு. காலையிலே வந்து தோசை சாப்பிட்டுட்டு போனான். அப்புறம் வந்து ஹேண்ட் பிளைண்டர் வந்து வாங்கியிருந்தேன், அதை வச்சு கேக் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். குக்கரில் தான் வந்து செஞ்சேன், சூப்பராக வந்துச்சு, நல்லா ஸ்பான்ஜியாக. தம்பி வந்த பத்துக்கு கட் பண்ணி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நல்ல டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் ஒரு உருளைக்கிழங்கு போட்டு ஒரு குருமா தான் பண்ணியிருந்தேன். எப்போவுமே நான் சப்பாத்தி செய்யறதுதான், நான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி தேய்ச்சிக்கிட்டே வந்து தோசை கல்லில் போட்டு போட்டு சுட்டு எடுத்துருவேன், அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும். குருமா வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தான் வந்து வச்சுருந்தேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கான டின்னர் இது தான். இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு.